கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தேவனை ஆராதிக்கும்படிக்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்களுமே ஆராதிக்கும்படிக்கு அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்னங்களை ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவரை துதித்து ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிறவரே, ஹல்லேலூயா, இருங்கள் மத்தியில் இருக்கிறபடி நாள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் உண்மை ஆராதிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே அப்பா, ஹல்லேலூயா, உடைய பாதத்தில் ஆண்டவரை அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் உடைய பிரசன்னம் உடைய ஆவியானவர் தாமே எங்கள் அருகில் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை நிரப்பு வீராக அப்பா. எங்கள் மத்தியில் நீர் இருப்பீராகப்பா ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பலப்படும்படிக்காக தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்னம் பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை துடைப்பதாக அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து வந்த தேவன் இந்த நாளில் அப்பா அந்த ஆராதனை நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க. பிரசன்னம் இருக்கட்டும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே. நீரே கர்த்தாவே திருப்தியாக்குங்க, மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக தேவ கிருபை என்றும் உள்ளதே என்கிற பாடலையும் தொடர்ந்து வல்லமை தேவை தேவா, இந்த உலகத்தில் வாழும்படிக்காக எங்களுக்கு ஒரு நல்ல வல்லமையை தாங்கப்பா, ஆவி நிறைவை தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ரெண்டு பாடல்களையும் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம், அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்ம கிருபை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அவரை நாம் ஆராதித்து மகிழ்ந்து களி கூறுவோமாக. தொடர்ந்து நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, எங்களுடைய கஷ்டமான காரியங்களில் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுடைய தேவைகளை சந்திங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நான் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு வழி, அது ஒரே வழியாக காணப்படுகிறது. அந்த வழி நம்மை எங்கே கொண்டு போக வேண்டும், எப்படி அந்த வழியில் போவது என்று சொல்லி இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும், எங்கே போகிறோம், நாம் எங்கே போய் சேர வேண்டும், எப்படி போய் சேர வேண்டும், ஹல்லேலூயா என்று சொல்லி நமக்கு ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். அது அவர் நமக்கு அந்த வழியை வைத்திருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அந்த வழியிலே அவரே நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14:4 நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நாம் எங்கே போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று சொல்லி அதை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அவர் போகிற இடத்தை அவர் நமக்கு அறிய பண்ணுகிறார். எப்படி அந்த வழியிலே போக வேண்டும் என்று சொல்லி வழியையும் அறிய பண்ணுகிறார். நாம் எங்கே போகிறோம் என்று சொல்லி உறுதி இல்லாதவர்களாக அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, அந்த ஓடுதலுக்கு ஒரு முடிவு என்ன, அந்த ஓட்டத்தினுடைய முடிவு என்ன என்று சொல்லி தெரியாதவர்களாக அல்ல. அந்த ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி அந்த ஓடுகிற வழியை அறியாதவர்களும் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு யோவான் சுவிசேஷம் 14:4 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்கே போக வேண்டும், எப்படி போக வேண்டும்,
இந்த ரெண்டையும் அவர் அறிவித்திருக்கிறார். நமக்கு இது எல்லாம் தெரியும்படிக்கு எங்கே போவது எப்படி போவது என்று சொல்லி அவர் விளங்கும்படிக்கு செய்திருக்கிறார். ஹலலுயா. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஈத்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர்களை பலத்த கையினாலே அவர்களை பார்வனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் எங்கே போகிறோம் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டால் அவர்கள் இதற்கு முன்பாக பார்க்காத ஒரு இடத்திற்கு போகிறார்கள். எங்கே போகிறோம் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டால் அவர்கள் பார்க்காத இடத்திற்கு போகிறோம் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் நாம் வாகமத்தின் புஸ்தகம் 26:9 அவர்கள் அந்த பாதையிலே தொடங்கும் பொழுதே அவர்கள் சொன்ன காரியம் தேவன் சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போன காரியம் என்னவென்றால் அவர்களை கொண்டு போய் சேர்த்த நாளிலே அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால் நாம் உபாகமம் 26:9 வாசிக்கிறோம். எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அவர் எங்கே அழைத்து வந்தார், எங்கே நம்மை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களிடத்தில் கேட்போமானால் அவர்கள் தெளிவாய் சொல்வார்கள், எங்கள் தேவன் எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, அங்கே அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே அவர்கள் மாட்டை வைத்து அவர்கள் மேய்க்கிற அந்த வேலையிலே கர்த்தர் நிறைவான பலனாகிய பாலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் வேலை செய்யாத இடமாகிய காடுகளிலும் கூட அவர் தேனை கொடுப்பார். எனவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட நல்ல தேசத்தை தருவேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து எங்கே போகிறோம் என்று சொல்லி அவர்கள் அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல எப்படி அழைத்து கொண்டு போனார், அவரே முன்னால போனார். ஹல்லேலூயா. அங்கே எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10:33 வாசிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. தேவன் நமக்கு அந்த நன்மையான தேசத்தை, அந்த இளைப்பாறுகிற தேசத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு அவரே உடன்படிக்கை பெட்டியிலே கிருபாசனத்திலே அவரே மேகஸ்தம்பமாக, ஹல்லேலூயா, அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவரே முன்னால் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எப்படி போக வேண்டும் என்று சொல்லி கேட்டால் இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் தெரியும், அங்கே அந்த மேகஸ்தம்பம் போகிற வழியிலே நாங்கள் போக வேண்டும். அது எங்கே போகிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு எங்களை கூட்டிக் கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. இப்படி நிச்சயமாய் எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் என்று சொல்லி அறிந்து போகிற ஒரு பாதையே நம்முடைய இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறோம் வழி. இதுவே வழி. ஹல்லேலூயா. எங்கே போகிறோம், அங்கே யோவான் சுவிசேஷத்திலே நாம் 14:4 வாசித்தது போல வழியையும் அறிவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்தையும் அறிவீர்கள், வழியையும் அறிவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் என்று சொல்லி அங்கே அந்த சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எங்கே போகிறோம் எப்படி போகிறோம், அங்கே யோவான் சுவிசேஷம் 14:3 நாம் வாசித்த யோவான் சுவிசேஷம் 14:4 முந்தின வசனம் அதிலே சொல்லுகிறார் எங்கே போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நாம் எங்கே போகிறோம், இயேசு இருக்கிற இடத்திற்கு போகிறோம். இங்கே போகிறோம், இயேசு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு போகிறோம். ஹல்லேலூயா. வேறு எங்கேயும் அல்ல, இதுதான் நாம் போய் சேர வேண்டிய இடம். ஹல்லேலூயா.
அது எந்த இடம்? அது அவர் அங்கே ஒரு ஸ்தலத்தை அங்கே நாம் தங்கும்படிக்காக ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தின பின்பு அவர் நான் அவர் அந்த இடத்தில் இருப்பார் ஆயத்தம் பண்ணின அந்த இடத்தில் இருப்பார் அவர் இருக்கிற அந்த இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அருமையான பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே, இயேசுவை பின்பற்றி வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே எங்கே போகிறோம் ஹல்லேலூயா என்று சொல்லி கேட்டால், அவர் இருக்கிற இடத்திற்கே போகிறோம் ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்திற்கே போகிறோம், வேறு எங்கும் அல்ல. எங்கே போகிறீர்கள்? எங்கே போகிறேன்ட்டே தெரியாமல் போகிறேன். அப்படி இல்லை அருமையான பிள்ளைகளே, என் தேவன் என் இயேசு அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு தான் போகிறேன். அவர் நான் தங்கும்படிக்கு நாங்கள் தங்கும்படிக்கு எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே நாங்கள் போகிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாய் அவர் நம்மை சேர்த்து கொள்வார். எப்படி போவது? அங்கே யோவான் சுவிசேஷம் 14:4 இதை சொல்லிவிட்டு, இந்த இடத்துக்கு நான் போகிறேன், நான் போகிற இடத்தையும் உங்களுக்கு தெரியும், அந்த போகிற வழியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே யோவான் சுவிசேஷம் 14:4 வாசிக்கிறோம். அப்பொழுது அங்கே இருந்த தோமா என்கிற அவருடைய சீஷன் அவர் 5 கேட்கிற கேள்வியை நாம் பார்க்கிறோம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் இப்போதான் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே வந்து உங்களை சேர்த்து கொள்வேன். எங்கே போகிறார் அவர்? நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அது இந்த பூமியும் அல்ல, இந்த பூமியில் இருக்கிற ஒரு இடமும் அல்ல, அது புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு புதிய பூமி. இந்த பூமி வேதனை உள்ளது, இந்த பூமி அழுகை நிறைந்தது, இந்த பூமி அநேக துன்பங்கள் நிறைந்தது. ஹல்லேலூயா. அநேக பாடுகளுக்குள்ளாக போக வேண்டிய இடம் இந்த பூமி. இது இல்லாத அந்த அருமையான இடத்திற்கு தேவன் கூட்டிக் கொண்டு போகிறார். எப்படி இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போனாரோ, அந்த தேசத்தை அவர்கள் பார்க்காத இடம். ஆனால் தேவன் சொல்லி இருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதே போல கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. நம்மையும் அதே போல கொண்டு போய் விடும்படிக்காக அவர் பரலோகத்தில் புதிய வானத்தில் புதிய பூமியில் அந்த புதிய எருசலேமில் ஆண்டவர் நாம் வாசமாக இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நாம் போகிற இடத்தை அறியோமேன்னு சொல்கிறார். இப்போ தான் சொல்லியிருக்கிறாரு, எங்கே போகிறோம், வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து உடனே பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வழி எப்படி தெரியும்? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வழி, தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற கண்ணீர் இல்லாத வியாதி இல்லாத ஹல்லேலூயா மரித்தவர்களும் உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிற அந்த இடத்திற்கு எப்படி போவது, வழியை எப்படி அறிவோம் என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா, நமக்கு வழி இயேசுவே, நானே வழி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எந்த வழியிலே போவது? இயேசு வழியிலே போக வேண்டும். ஹல்லேலூயா. வேறு வழியில் அல்ல, ஒரே வழி, இயேசுவே வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கேயே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியே நாம் போகிற அந்த வழி, அதற்கு அந்த போகிற இடத்திற்கு இந்த வழியை தவிர வேறு வழி அல்ல. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. வேறொரு நாமம், வேறொரு வழி, அந்த வழி இந்த வழியை தவிர, இயேசு வழியை தவிர வேறு ஒரு வழி இல்லை. ஹல்லேலூயா.
எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிறவர்களை அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நாம் எப்படி ஆயிலும் இந்த வழியை விட்டு விலகி போய்விடக்கூடாது, இயேசு வழியை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் நம்மை முற்றுமுடிய கடைசி வரைக்கும் நம்மை ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்திலேயே எங்கே போய் சேர வேண்டுமோ அவரிடத்திலேயே போய் சேரும்படிக்கு நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் வேண்டுதல் செய்கிறவராய் மாத்திரமல்ல, அவர் நம்மை முற்றுமுடிய பாதுகாத்து நடத்துவதற்கு வல்லவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நாம் சேர வேண்டிய இடத்திலே சேருவார். நமக்கு எல்லா அந்த பாதைக்கு எல்லாம் அவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், நம்முடைய கவலைகளிலும் கண்ணீரிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருட்டிலும் ஹல்லேலூயா கஷ்டத்திலும் நம்முடைய நோயிலும் நோய் படுக்கையிலும் அவரே எல்லாமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பாடல், அருமையான பழைய பாடல் ஒன்று உண்டு, அதை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, துள்ளை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே. கவலையில்லாருதலும் கங்குலிலின் ஜோதியும், கவலையில்லாருதலும் கங்குலிலின் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட அவிழ்தமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, துள்ளை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய கவலையிலே இந்த பாதையிலே நாம் போகிற வழியிலே கவலையிலும் நமக்கு ஆறுதல் அவரே. கங்குளில் இருளில் இருளாயிருக்கிற நேரத்திலும் என் பாதைக்கு ஜோதியாய் வெளிச்சமாயிருக்கிறவரும் அவரே. என்னுடைய கஷ்டத்திலும் என்னுடைய நோயின் படுக்கையிலும் எனக்கு கண்ட அவிழ்தமாய் மருந்தாயிருக்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் எனக்கு நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருந்து இந்த வழியிலே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த வழியிலே போகிறவர்கள் அவர்கள் நிச்சயமாய் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வழியிலே எப்படி புறப்படுவது? இந்த வழியிலே போகிற ஒவ்வொருவரும் எங்கே போகிறோம் என்று சொல்லி தெரிந்து, நாம் தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணுகிற இடத்திற்கு போகிறோம் என்று சொல்லி தெரிந்து அந்த பாதையிலே போகிறவர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாய் அவர்கள் உறுதியோடு சொல்லலாம், நிச்சயமாய் அவர்கள் போய் சேர்வது, அவர் எங்கே போக வேண்டும் அங்கே போய் சேர்வது நிச்சயம். ஹல்லேலூயா. அந்த நிச்சயமாய் இருக்கிற காரியத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் இயேசுவை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்தான், ஆண்டவரே, பரலோகத்திற்கு வருவதற்கு உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். வாழ்நாள் முழுவதும் கள்ளன், கொலைகாரன், திருடன் என்று சொல்லி காணப்படுகிறவன்,
கடைசி நேரத்திலே அவன் ஜெபித்த அந்த ஜபம் அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை உறுதிப்படுத்தி கொடுத்தது. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14:3 நாம் ஏற்கனவே வாசித்த வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. மறுபடியும் வந்து நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இதை இந்த வசனத்தில் யோவான் சுவிசேஷம் 14:4 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நாம் தேவன் இதை செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போமானால் அவர் நம்மை சேர்த்து கொள்வதும் உறுதி. ஹல்லேலூயா. நாம் அவரை சேர்த்து கொள்வார், நான் போய் சேருவேன் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போமானால் போய் சேர மாட்டோம்னு விசுவாசிக்கிறவங்க அல்ல அருமையான பிள்ளைகளை. போய் சேருவேன் என்று சொல்லி தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போமானால் நாம் அங்கே போய் சேருவதும் உறுதி. ஹல்லேலூயா. நாம் மத்தேயு சுவிசேஷம் 19:27 வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுவினுடைய சீஷர்கள் கேட்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக தியாகங்களை பண்ணி இயேசுவை பின்பற்றினார்கள். அநேக தியாகங்கள். அவர்கள் அவருடைய படகுகளை அப்படியே விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். அவருடைய வலைகளை விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். தகப்பனை தாயெல்லாம் விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். குடும்பங்களை கூட விட்டுவிட்டு வந்தவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி விட்டுவிட்டு வந்தவர்கள், அப்படி தியாகம் செய்தார்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. அங்கே இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லும் பொழுது மத்தேயு 19:28 அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே அல்லது இனிமேல் வருகிற உலகத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நாம் இயேசுவுக்கு என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை தியாகம் செய்வோமானால் அதற்கு ஏற்ற ஒரு பரிசு உண்டு. நாம் போய் சேருகிற இடத்திற்கு, நாம் போய் சேர வேண்டுவதற்கு நமக்கு ஒரு ஜபம், நமக்கு விசுவாசம், அது நம்ம பரலோகத்திற்கு போவதற்கு உறுதி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பரலோகத்திலே நான் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு நாம் நமக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று சொல்லி தியாகம் செய்கிறவர்களாக இருப்போமானால் நமக்கு சிங்காசனம் கொடுக்கப்படும் என்று சொல்லி மெய்யாகவே அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட ஆட்சி செய்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா. இப்படி நிச்சயமா இந்த வழியிலே நமக்கு நிச்சயமான ஒரு வழி, நாம் போய் சேருவது நிச்சயம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வழியை நாம் விட்டு விலகாமல் இருக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, எப்படி வழி விலகாமல் இருப்பது என்பதை 3 குறிப்புகளை வைத்து நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவின் வழியை விட்டு விலகாதபடிக்கு நாம் போய் சேருகிற இடத்திலே போய் சேருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் போய் சேருவதற்கு அந்த வழியை விட்டு விலகாமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. இது நம்முடைய திறமையினாலே கூடாதது. எனவே நாம் இங்கே பார்க்கிறோம் 3 குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக நாம் இந்த வழியை பிடிவாதமாய் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த வழியை விட்டு நான் போக மாட்டேன், இந்த இயேசுவை விட்டு நான் விலக மாட்டேன், இயேசுவை பிடித்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி பிடித்து கொண்டவனை போல. ஹல்லேலூயா. நாம் அவரை பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 2வதாக அவர் நம்மை வந்து அவர் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே, அவர் எப்போ வருவார்? நான் போகிற இடத்தை பற்றி ஒரு ஆசை. அவரை பிடித்து கொள்கிறோம், எதற்கு பிடித்து கொள்கிறோம்? அவர் எங்கே கூட்டிக் கொண்டு போவாரோ அந்த இடத்திற்கு போக வேண்டும். இந்த உலகம் வேதனை நிறைந்த உலகம் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த வேதனை நிறைந்த உலகத்திலும் அவர் ஆறுதல், இந்த
இந்த வேதனை நிறைந்த உலகத்திலே அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த வேதனை இல்லாத அந்த உலகம், நாம் போய் சேர வேண்டிய அந்த இடத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய், அங்கே இருக்கிற நம்முடைய தேவனாகிய இயேசுவின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே எப்போ வருவீங்கப்பா என்று சொல்லி எதிர்பார்த்து இருக்க வேண்டும். இப்படி நாம் இருப்போமானால் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை வலுவாதபடிக்கு காப்பார். அவர் வலுவாதபடிக்கு காப்பார். இந்த வழியை விட்டு விலகாதபடிக்கு தேவன் நிச்சயமாய் காப்பார். ஹல்லேலூயா. நாம் இந்த மூன்று குறிப்புகளை மாத்திரம் இந்த நாளிலே வேகமாய் கற்று முடிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் பிடிவாதமாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிடிவாதமாய் இந்த வழி இயேசுவே எனக்கு வழி என்று சொல்லி அந்த வழியை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 11:12 நாம் வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. முந்தின நாட்களிலே சொல்லுவாங்க, நீங்கள்லாம் பரிசுத்தமாக எல்லா காரியத்தையும் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்ட நாள் உண்டு. இன்றைக்கு சொல்லப்படுகிறது யோவான் ஸ்நானகன் அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தின ஒரு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் நாள் வரைக்கும் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணணும். ஆண்டவரே அது எனக்கு வேணும், எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்படி பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறார்கள். எங்கே போக வேண்டுமோ அந்த போகிற இடத்தை பிடித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. பலவந்தமாய் பிடிவாதமாய் ஆண்டவரே என்ன நான் விட்ட மாட்டேன்ப்பா, என்ன நிச்சயமா நீங்க கூட்டிட்டு போனோம், நிச்சயமா என்னை கூட்டிட்டு போனோம். ஒரு பிள்ளை தகப்பன்ட்ட என்ன கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு கேட்கறது போல, ஹல்லேலூயா. நாம் பிடிவாதமாய் கேட்போமானால் நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பார். எப்படி சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் அவன் வாஞ்சியோடு கூட அந்த கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் அவன் ஜபித்த அந்த கடைசி ஜபத்துக்கு கூட பரதீசை அவர் கொடுக்கவில்லையோ, பரலோ ராஜ்யத்தை அவர் கொடுக்கவில்லையோ, அன்றைக்கு ராத்திரியே கொடுக்கவில்லையோ. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மரித்தான் என்று சொல்லி ஒருவேளை பேர் இருந்திருக்கலாம், ஆனால் பரதீசிலே இயேசுவோடு இருந்தான். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான நம்பிக்கை. அப்படிப்பட்ட பலவந்தம் பண்ணுவது நமக்கு அவசியமாயிருக்கிறது. அவர் நிச்சயமாய் அங்கே யோவான் சுவிசேஷம் 6:37 வாசிக்கிறது போல அவரிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவரை பிடித்து கொள்வோம். அவரை பிடித்து கொள்கிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் அந்த பிடிவாதமாய் பிடித்து கொள்கிறதை. ஹல்லேலூயா. அங்கே யோவான் சுவிசேஷம் 6:66-69 அங்கே நாம் வாசிக்கிறோம், அது முதல் அவருடைய சீஷர்களை அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவோட கூட நடக்கிறது வேஸ்ட், இனிமே இது ஒரு பைத்தியம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. அநேகர் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போயிடணும்னு சொல்லி ஆசையாக இருக்கிறீங்களா? அங்கே பேதுரு சொல்வது மிகவும் அருமையானது. அங்கே வாசிக்கிறோம், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், வேறொரு வழி இல்லை ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, ஹல்லேலூயா, யாரிடத்தில் போவோம், இப்படி பலவந்தமாய் பிடித்துக் கொள்வோமா? நாம் பலவந்தமாய் பிடித்துக் கொள்வோம், யாரிடத்தில் போவோம்?
ஹலெலூயா. இயேசுவை விட்டுட்டு இயேசு கூட போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஹலெலூயா. இயேசுவோட போகிறது இந்த உலகத்தில் மற்றவங்க ஓ ஃப்ரீயாக கள்ளத்தனம் பண்ணி எப்படிலாம் வாழணுமோ அப்படிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்கிறது போல் நம்மளால் வாழ முடியாதே. ஹலெலூயா. அது இடுக்கமான ஒரு இடமாக இருக்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டிய அந்த இடத்திற்கு போய் சேர்வதற்கு வேறு யாரிடத்தில் போவது? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஹலெலூயா. நாம் அதே போல பிடிவாதமாய் பிடித்துக் கொள்வோமாக. ஹலெலூயா. மத்தேயு 7:13-14 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். வழி எப்படி? இயேசு வழியா? இயேசுக்கு பின்னால போனோம்னா அது இடுக்கமான வாசல் வழியாக தான் போக முடியும். ஹலெலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் அல்லது நரகத்திற்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது. எப்படி வேணாலும் வாழலாம். ஹலெலூயா. நெருக்கமே கிடையாது. எப்படி வேணாலும் வாழலாம். ஹலெலூயா. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அநேகர். ஹலெலூயா. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல், பரலோகத்திற்கு நாம் எங்கே போகிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ஜீவனுக்கு போகிற வாசல், அது இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். ஹலெலூயா. அருமையான பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்கள் பாலும் தேனும் முடிகிற தேசத்திற்கு அவர்கள் செங்கடலுக்கு நடுவிலே அந்த இக்கட்டான பாதையிலே வரவேண்டியதாக இருந்தது. அதற்கு பின்பாகவும் கூட வனாந்திரத்திலே நடக்க வேண்டிய ஒரு பாதையாக இருந்தது. ஹலெலூயா. அது இடுக்கமான வழி, ஆனால் நிச்சயமாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வழி. ஹலெலூயா. எனவே நாம் இதை பிடிவாதமாய் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இயேசு கிறிஸ்து வருவார். நம்மை அழைத்து கொண்டு போகும்படிக்கு, நம்மை சேர்த்து கொண்டு அவர் இருக்கிற இடத்திலே நம்மை சேர்த்து கொண்டு போகும்படிக்கு அவர் வருவார். ஹலெலூயா. அதை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:28 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:28, கிறிஸ்துவும் அவருடைய அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அருமையான பிள்ளைகளே, இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப எளிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து முதல் தரம் பூமிக்கு வந்தார். அவர் எதுக்கு வந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மரிக்கும்படிக்கு அவர் வந்தார். இரண்டாம் தரம் அவர் பாவத்திற்காக மரிக்கும்படி அல்ல, பாவம் இல்லாமல் அவர் தரிசனமாவார். எதற்காக தரிசனமாவார்? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஏன் ரெண்டாவது தரம் வருவார்னா, அவருக்காக காத்திருக்கிறவங்க, ஆண்டவரே எப்போ வருவீங்கப்பா, எப்போ வருவீங்க, ஹல்லேலூயா, எப்போ வருவீங்க என்று சொல்லி காத்து கொண்டே இருக்கிறவங்க, அவர் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வருவார், சீக்கிரமாய் வருவார். ஹல்லேலூயா. ஏதோ கோடான கோடி ஆண்டுகளுக்கு பின்பாக அல்ல, ஒரு சில நாட்களுக்குள்ளாக. ஹல்லேலூயா. ஒரு சில வருடங்களுக்குள்ளாக. ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாய் அவர் சொன்னபடி சீக்கிரமாய் வருவார். எவ்வளவு நாளிலே காணா பாலும் தேனும் முடிகிற தேசத்தில் கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. 40 வருடம். ஹல்லேலூயா. அவருடைய பாவத்தினாலே, அவருடைய முறுமுறுப்பினாலே 40 வருடம். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே சீக்கிரமாய் அவர் வரும்படிக்காக அவரை வாஞ்சியோடு கூட நாம் தேடுவோமாக. ஆண்டவரே சீக்கிரமாய் வாங்க. ஒரு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து தகப்பன்ட்ட, ஆண்டவர் அப்பா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சொன்னால் தகப்பன் சீக்கிரம் வரமாட்டாரா? ஹல்லேலூயா. அவர் அடுத்தாப்புல எந்த நேரம் சீக்கிரமாக நமக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஓடி வரமாட்டாரா? ஹல்லேலூயா. அதுபோல நாமும் எதிர்பார்த்து ஆண்டவரே சீக்கிரம் வாரும் என்று சொல்லி ஹல்லேலூயா சொல்லுவோமாக. அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி சீக்கிரமாய் இரண்டாம் தரம் அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். எனவே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும்.
அந்த ராஜ்யத்திலே போய் சேரும்படிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம்தான், நாம் மூர்ச்சலோகம் சேர்ந்திடுவோம். ஹல்லேலூயா! இயேசு வருவார், நம்மை கூட்டிக் கொண்டு போகும்படிக்கு வருவார். நாம் எல்லாரும் மேகத்திலே பறந்து செல்லும்படிக்கு அவர் கூட்டிக் கொண்டு போகும்படிக்கு வருவார். ஹல்லேலூயா! நாம் இயேசு வருகிற அந்த நாளை வாஞ்சியோடு கூட நாம் இந்த ஒரு சின்ன பழவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மூர்ச்சலோகம் சேர்ந்திடுவோ. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மூர்ச்சலோகம் சேர்ந்திடுவோ. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மூர்ச்சலோகம் சேர்ந்திடுவோ. அல்லேலூயா! இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மூர்ச்சலோகம் சேர்ந்திடுவோ. நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே கொஞ்ச நாட்களில் சீக்கிரமாய் வருவார், அப்பொழுது நான் மூர்ச்சலோகம் சேர்வேன் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அவரை நோக்கி பார்ப்போமாக. இப்படி வாஞ்சை உள்ளவர்கள் ஹல்லேலூயா தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, நாம் நூற்றுக்கு நூறு நம்மை சுத்திகரித்து கொள்ள முடியுமா அப்படின்னா ஒருவேளை நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா! ஒன்று யோவான் 3:3 இப்படி இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வார், அவரை நாம் முகமுகமாய் பார்ப்போம் என்று சொல்லி நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தில் அவரை முகமுகமாய் பார்ப்போம். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் அங்கே 1 யோவான் 3:3 வாசிக்கிறது போல, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். அருமையான பிள்ளைகளே, நாம் சுத்திகரிப்போமாக. அவருடைய வருகை எதிர்பார்த்த ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உம்மை நான் பார்க்கும்படிக்கு ஆண்டவரே நீர் நடந்த அந்த வழியிலேயே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா! இயேசுவின் வழியிலே நடக்க வேண்டும். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நானும் சுத்தமுள்ளவனாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா! அவருடைய வருகையை எதிர்பார்த்து நாம் வாழுவோமாக. Matthew 7:21 சொல்லப்பட்டிருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் நம்ம இந்த காரியத்தை கேட்டுட்டு இருந்தது, நமக்கு நிச்சயமா இப்பொழுது பரலோகத்திற்கு போய் சேருவோங்கிற நம்பிக்கை இல்லாதவர்களாய் ஒருவேளை மாறத்தக்கதாக இது நம்மை பயங்காட்டுகிறதாய் ஒருவேளை காணப்படலாம். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நானோ எவ்வளவோ பாவங்களினாலே பாவ வல்லமைகளினாலே கஷ்டப்படுகிறேனே. நான் பிதாவின் சித்தம் செய்கிறவனாக இல்லாதபடிக்கு காணப்படுகிறேனே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம்மிடத்தில் இப்பொழுது இருக்குமானால் ஹல்லேலூயா நமக்கு நிச்சயமாய் நம்பிக்கை உண்டு. நான் சுத்திகரித்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி விருப்பமுள்ளவர்களாய் இருப்போமானால், நான் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிற இந்த வழியிலே நடக்க வேண்டும், பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் ஹல்லேலூயா ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் உதவி செய்வார். நாம் அதை தான் இந்த 3வது குறிப்பிலே நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நிச்சயமாய் பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா! நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா! அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறோம், அவரிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறோம். ஹல்லேலூயா! இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், ஆனால் என்னால் சுத்திகரித்துக் கொள்ள முடியவில்லையே. ஹல்லேலூயா! இப்படி ஒரு சூழ்நிலையிலே தவிக்கிறவர்களா அருமையான பிள்ளைகளே நீங்கள் இருப்பீர்களானால், இப்படிப்பட்ட ஒரு தவிப்பு இருக்குமானால் ஆண்டவரே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் சுத்திகரிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா என்று சொல்லி ஒரு தவிப்பு இருக்குமானால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்! அவர் நம்மை வலுவாமல் காக்கிறவர். ஹல்லேலூயா! இந்த வழியை விட்டு வலுவி போகாதபடிக்கு நம்மை காக்கிறவர்.
ஒரு தகப்பன் பிள்ளை, ஓ பிள்ளைக்கு பல விதங்களில் பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் தகப்பன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த பிள்ளை மாத்திரம் தகப்பனே நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும், ஹல்லேலூயா, நான் சுத்தமாக இருக்க வேண்டும், அந்த பாதையில் உம்மை நாங்கள் பார்க்க வேண்டுமே, அப்பொழுது உம்மை போல நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அதற்காக இயங்கி கொண்டிருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, அவர்களுக்கு அங்கே யூதா நிருபத்தில் 24-25 வசனங்களிலே வாசிக்கிறோம். யூதா நிருபம் 24-25 வசனங்கள், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகருமான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய பலவீனங்களினாலே, என்னுடைய பலவீனங்களினாலே, என்னுடைய பாவங்களினாலே, ஹல்லேலூயா, நம்பிக்கையற்றிருக்கிற நேரத்தில் இந்த வசனமே, யூதா நிருபம் 24 வசனத்தில் வாசிக்கிற இந்த வசனமே பலப்படுத்தினது. இந்த இயேசுவை விட்டு வழி விலகாமல் இருப்பதற்கு என்னை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். என்னிடத்தில் வல்லமை இல்லை, என்னை முழுவதுமாய் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இல்லை, சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை இருக்கிறது, பிரயாசம் இருக்கிறது, ஆனால் என்னிடத்தில் வல்லமை இல்லையே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற அங்கேயே வலுவாதபடி காக்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வலுவாதபடிக்கு இருக்கிற தேவன் இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய பாவத்தினாலே வழியை விட்டு விலகி எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று சொல்லி முயற்சி செய்ததும் உண்டு. ஹல்லேலூயா. இனிமே இயேசுகிட்ட போக முடியாது, இனிமே இயேசுகிட்ட நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்து ஓடி போன நேரம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் காணாமல் போன ஆட்டை தேடி வருகிற தேவன். அவர் வலுவை விட மாட்டார். வாஞ்ச இருக்குதாங்க, பிடிவாதமாய் பிடித்து கொள்ள வேண்டும் என்று பிடித்து கொள்கிறது இருக்குதா? ஹல்லேலூயா. பிடித்து கொள்ள வேண்டும், அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நான் போய் சேர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கிறதா? அவர் நிச்சயமாய் வலுவை விட மாட்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் 139 சங்கீதம் 7-8 வசனங்களிலே அங்கு பார்க்கிறோம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அங்கே அவருடைய கரம் நம்மை பிடிக்கும், அவர் அங்கேயும் வந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்முடைய முயற்சினாலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் போகிற இடம் இது, வழியும் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னனால நம்ம பரலோக ராஜ்யத்துல போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வழி இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு நம்பிக்கைக்கு வழி இந்த வசனம்தான். ஹல்லேலூயா. யூதா நிருபம் 24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வல்லவர். அவரை நான் பிடித்து கொள்ளும் பொழுது, பிடிவாதமாய் பிடித்து கொள்ளும் பொழுது, அவர் எனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிற அந்த ஸ்தலத்திலே போய் சேர்ந்து அவரோடு கூட வாசமாயிருப்பதற்கு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவர் நம்மை காணாமல் போன ஆடாய் காணப்பட்டாலும் தேடி வந்து சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்த சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்கள் நான் இருக்கிற இடத்திலே உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அவருடைய வாக்கு மாறாது. வாஞ்சை இருக்குமா?
நிச்சயமாய் அவர் அதை நிறைவேற்றுவார். இன்னும் ஒரு ரெண்டு வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் 6:14 நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அருமையான பிள்ளைகளே, அநேக பாவங்கள் செய்து நான் பாவம் செய்திருக்கிறேனே, எவ்வளவு பாவம் செய்து விட்டேன், எவ்வளவு தூரம் வழி விலகி போய்விட்டேன் என்று சொல்லி ஒருவேளை அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு கவலையோடு வேதனையோடு காணப்படுவோமானால் இங்கே ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அருமையான பிள்ளை, உங்களை பாவம் ஜெயிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட மட்டும் கேளுங்க, ஆண்டவரே என்மேல் கிருபை ஆயிரும். ஆண்டவர்கிட்ட மீண்டும் ஆய் கேளுங்க, எத்தனை முறை பாவம் செய்தாலும் மீண்டும் மீண்டும் அதையே கேளுங்க. அவர் சொல்லி இருக்கிறார், ஓ பேதுருவிட்ட கூட சொல்லும் பொழுது உனக்கு விரோதமாய் ஒருவன் ஒரு நாளிலே 7 பாவம் செய்தாலும் குற்றம் செய்தாலும் அவனை மன்னிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. சில 7 அல்ல, 70 எப்பொழுது மன்னிக்க, அவர் மனுஷனுக்கே அப்படி சொல்லுவார், ஆனால் அவர் எவ்வளவாய் மன்னிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் தேவன் கிருபையா என் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா. என் நான் செய்த என்னுடைய பாவம் என்னை மேற்கொண்டு என்னை நரகத்திற்கு கொண்டு போக விடாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. லேவியராகவும் 20:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அருமையான பிள்ளைகளை, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் அப்போ நாம் பரிசுத்தமாவோம் அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஹல்லேலூயா. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் அப்பொழுது பரிசுத்தமாக இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லலை. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவுதான் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க நாம் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் நம்முடைய முயற்சிகள் குறைவுள்ளதாகவே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு பாவம் இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் நம்மால் ஒருவேளை சொல்ல முடியாமல் போய்விடலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் உறுதியாயிருக்கிறது, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு புரிந்த கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. வாஞ்சியுங்கள். எப்பொழுதெல்லாம் குறைவிருக்கிறதோ இது நடக்கணும், அப்படிதான் வழி, அந்த வழியில் போகிறதுக்கு பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது, பரிசுத்தமாக்குகிறது அது கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்முடைய திறமையினால் நான் பரிசுத்தமாகவில்லை. ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறபடி நான் பரிசுத்தமாக்குகிறேன். நாம் வாஞ்சிப்போமாக, பிடிவாதமாய் பிடித்துக் கொள்வோமாக. நான் பரலோகத்துக்கு தான் வருவேன் சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் கைவிடக்கூடாது என்று சொல்லி வாஞ்சியோடு கூட ஜெபியுங்க. ஹல்லேலூயா. அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி பிரயாசத்தோடு எதிர்பார்த்து இருங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நாம் பரலோக ராஜ்யத்தில் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேயே நாம் போய் சேருவோம். ஹல்லேலூயா. அவர் கொண்டு நம்மை கூட்டி கொண்டு போய் சேர்ப்பார். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட இந்த வழியை விட்டு விலகாதிருக்கும்படிக்கு, எப்படி விலகாதிருப்பது என்று சொல்லி கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு கிருபை பாராட்டினார். ஒரு 3 குறிப்புகள், சிறிய சிறிய சுருக்கமான குறிப்புகள். ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு எல்லாவற்றிற்கும் வழி. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் வழி அவர் தான். இந்த உலகத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்கு கிருபை செய்கிறவரும் அவரே. அப்படிப்பட்ட ஒரு வழியிலே நடத்தி கொண்டு போகிறவரும் அவரே. ஹல்லேலூயா. அவரை அன்றி நமக்கு வேறு வழி இல்லை. ஹல்லேலூயா. இந்த வழி நிச்சயமான வழி.
இதில் வருகிற ஒருவரையும் தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வழியை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நாம் பிடிவாதமாய் பிடித்து கொள்ள வேண்டும். வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவரே நம்மை வலுவாதபடிக்கு காக்கிற தேவன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வருஷபாரிக்கர் ஆண்டவரே, இந்த உலகம் வேதனை நிறைந்ததாக இருந்தாலும், இந்த உலகம் ஆண்டவரே பல பாடுகளுக்கு மத்தியிலே போகிறதா இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தம் எங்களுக்கு மாறாததாக இருக்கிறது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் போய் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லி போயிருக்கிறீரே அப்பா. அதே போல வந்து எங்களை சேர்த்து கொள்வீராக. நாங்கள் வாஞ்சிக்கிறோம், நீர் எப்பொழுது வருவீர் ஆண்டவரே? நாங்கள் உண்மை விட மாட்டோம் அப்பா. எங்களுடைய குறைகள் எவ்வளவு இருந்தாலும், நான் சிலுவையில் அறையப்பட்ட கல்லனை போல காணப்பட்டாலும், ஆண்டவரே நீர்தான் எனக்கு வேண்டும் அப்பா என்று சொல்லி பிடிவாதமாய் பிடித்து கொள்ள வேண்டுமே ஆண்டவரே. அப்பா நான் எவ்வளவோ சுத்தமாயிருப்பதற்கு முயற்சி செய்கிறேன் அப்பா, என்னிடத்தில் எவ்வளவோ குறைகள் வருகிறதே, பலவீனமாயிருக்கிறதே. என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த நாள் வரைக்கும் கரம் பிடித்து நடத்துங்க. இன்னும் கொஞ்ச காலம்தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் காணுவோம் என்று சொல்லி பாடினோமே, அதுபோல உண்மை காணும்படிக்காய் தைரியத்தோடு ஓடும்படிக்கு உதவி செய்யும். அன்பின் பாதத்தில் தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துக் கொண்டோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே சார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. முழு உலமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே, ஆமே. லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.